அவரே இருக்காரு. எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பாத்துருக்காரு. Tell us, we look at sir, at that time during cyclone, sir, never cyclone, I came and visited the area and gave relief to them. That she is referring. தேர்தல் பிரச்சார பயணமாக புதுச்சேரி வந்த ராகுல் காந்தி மீனவர்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். இதில் முதல்வர் நாராயணசாமி கலந்துரையாடலை ராகுல் காந்திக்கு மொழிபெயர்த்தார். முதல்வர் தவறாக மொழிபெயர்த்ததாக கூறி சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலானது. கடலோர பகுதி இப்படியே தான் இருக்குது, எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டார். அவரே இருக்காரு, எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பாத்துருக்காரு. During cyclone, sir, never cyclone, I came and visited the area and gave relief to them. That she is referring. இந்த நிலையில் அந்த பெண் கூறியது தவறான குற்றச்சாட்டு என்றும், நிவர் புயலின் போது அப்பகுதியில் ஆய்விற்கு வந்த வீடியோ ஆதாரத்தையும் நாராயணசாமி வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த பெண் தவறாக கூறிய போது ராகுல் காந்தியிடம் நான் இங்கே வந்தேன் என்பதை தெரிவிக்கவே அப்படி கூறியதாக நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பின்னர் அடுத்த கட்டமாக புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மருத்துவ கலைக்கல்லூரியில் மாணவிகளிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது மாணவிகளிடம் தன்னை ராகுல் அல்லது அண்ணா என்று அழைக்கும்படி கூறினார். You call me Rahul. Okay? Sir? Sir? Maybe we can call you Rahul Anna? Yeah, you can call me Rahul Anna. That's good. இந்த நிகழ்ச்சியில் கையெழுத்து வாங்க வந்த மாணவி ராகுல் காந்தியை சந்தித்த உற்சாகத்தில் அழுது நெகிழ்வை வெளிப்படுத்தினார்.